பாண்டியன் மாஸ்டர் இங்கே இருக்காங்க. நம்மளோட தற்காப்பு கலை, நம்மளோட பாரம்பரிய கலையை பற்றி நிறைய விஷயங்கள் மாஸ்டர் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். மாஸ்டர் நீங்கள் வணக்கம். பாரம்பரிய தற்காப்பு கலை அப்படின்னோடனே இந்தியாவுடைய பாரம்பரிய தற்காப்பு கலையாக சிலம்பம் அன்னைக்கும் சொல்கிறாங்க, இன்றைக்கும் சொல்கிறாங்க. இன்றைக்கி சிலம்பம் அப்படின்றது வந்து மாடர்னாகி இன்றைக்கி விளையாட்டாக வந்திருக்கு, ஸ்போர்ட்ஸாக வந்திருக்கு. சினிமாவுக்குள்ளே சிலம்பம் எப்படி இருந்ததுன்னா நிறைய அடையாளங்கள் சொல்லலாம். சினிமாவுக்கு வந்து சிலம்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உள்ளடக்கி பல பதிவுகளை கொடுத்தவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரோட படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலம்பம் சம்மந்தப்பட்ட அத்தனை சண்டை காட்சிகளும் வந்து அவருடைய படங்களில் இடம்பெற்றிருக்கு. அந்த மாதிரி தான் இப்போது இவங்க தன்சிகா பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனநாதன் சார் பேராண்மை படத்துக்காக இவங்க 5 கேர்ள்ஸும் வந்து ஸ்டண்ட்டுக்காக நீங்கள் தயார் பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ நான் நினச்சது என்ன நினச்சேன்னா, பழைய திரைப்படங்களில் கூட பார்த்தோம்னா நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வந்து திரைப்படங்களில் சிலம்பம் பண்ணியிருக்காங்க. நிறைய பெண் நடிகைகள் வந்து சிலம்பம் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆங்கில படங்களில் பார்த்தோன்னா நிறைய நடிகைகள் வந்து ஆக்ஷனில் பெரிய லெவலில் இருக்காங்க. பட்டு நம்ம இந்திய சினிமாவில், குறிப்பாக தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிற காலகட்டம். ஜனா சார் வந்து அதுக்கு ஒரு அடித்தளம் போட்ட மாதிரி இந்த 5 பேரை எப்படி ரெடி பண்ணுவோம்னு சொன்னார். 5 பேருமே ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டாங்க. தன்சிகாவோட ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு விஷயம் கையில் எடுத்தால் அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. நல்ல விஷயங்களை இன்ன வரைக்கும் அவங்க கைவிட்டதே கிடையாது. அதனால் வந்து அந்த பேராண்மை படத்துக்கு பிறகு இன்ன வரைக்கும் அவங்க வந்து இந்த பயிற்சியில் இருக்காங்க. எப்போ அவங்களுக்கு வந்து நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் வந்து இங்கே பயிற்சியில் இருக்காங்க. அவங்க சொன்னது வந்து பாரம்பரிய கலையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நம்மளுடைய ஸ்டண்ட்டு சார்ந்து தான் நம்மளுடைய பாரம்பரிய கலை சிலம்பக்கலை அப்படின்றது வந்து தொன்று தொட்டு நம்ம திரைப்படங்களில் ஸ்டண்ட் நடிகர்களாக இருக்கட்டும், ஸ்டண்ட் இயக்குநர்களாக இருக்கட்டும், திரைப்படம் சார்ந்த ஹீரோ ஹீரோயின்லேருந்து மற்ற எல்லா கதாபாத்திரங்கள் நடிக்கிற எல்லா தரப்பு நடிகர்களுக்கும் ஸ்டண்ட்டுன்றது பொருந்தும். ஆனால் அவங்க வந்து முறையாக வந்து ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருடைய விருப்பம். சினிமா துறையில் வந்து ஒரு ஸ்டண்ட் ஒரு நடிகராக வரணும் அப்படின்னும் போது அவங்க வந்து ஆக்டிங் கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும், ஃபைட் கற்றுக்கணுன்றது எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு தேரியை வச்சுருக்காங்க. இதெல்லாம் கற்றுக்கணும், இதெல்லாம் வந்து இல்லாமல் சினிமாக்குள்ளே நுழைய முடியாதுன்னு அவங்க தன்சிகாவுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய லேட்டஸ்ட் படம் கபாலி அப்படின்னும் போது அந்த கேரக்டர் வந்து இன்ன வரைக்கும் யாராலும் மறுக்க முடியாது. அவங்க கன் பிடிக்கிற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்களுடைய கிக்ஸ் இருக்கட்டும், அவங்க அதில் படத்தில் பண்ண அந்த ஆக்ரோபெட்டிக்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே பயிற்சி பண்ணது தான். பட் அவங்க என்ன ஸ்பெஷலாக எதனா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் அதுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவரை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய வீட்டு சைடில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஸ்டண்ட்டை கற்றுக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஸ்டண்ட்டுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நிறைய ரோப் ஒர்க்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ரோப்புன்றது வந்து கயிறில் தொங்கி கிக் பண்ணுறாங்க, அப்படி கயிறுலேயே வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் அதுக்குள்ளே நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அதுக்கும் வந்து நம்ம முறையாக பயிற்சி பண்ணாத அந்த ரோப் ஒர்க்கெலாம் பண்ண முடியும். தன்சிகா வந்து இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான படங்கள் அவங்களுக்கு நிறைய அமையும். ஏன்னா அவங்க அந்த ஒரு எய்மோடு தான் இருக்காங்க. ஏன்னா இந்திய சினிமாவில் வந்து பெண்களுக்கான ஒரு படங்கள் அப்படின்றது வந்து இன்றைக்கி நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அவங்க ஆக்ஷனில் வந்து நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா முறையாக வந்து பாரம்பரிய கலைகளை அவங்க வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. சிலம்பம் மட்டுமல்லாமல் சிலம்பத்துக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுகளாக இருக்கிற மான்கொம்பு, சுருள்வாள், அப்புறம் வேல்கம்பு, செடிக்குச்சி, இன்னும் பார்த்தோம்னா நம்மளுடைய தற்காப்பு கலைகளில் நிறைய பிரிவுகள் இருக்குது. குத்து வரிசை, அடித்தடை அப்படின்னு நிறைய இருக்குது. எடுத்துகிட்டு போனால் கடல் மாதிரி போய்கிட்டே. ஆமாம், நான் அதான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் முதல்ல சொன்னேன், மாஸ்டர் புது புது லெசன் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, நானும் கற்றுக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் நாங்கள் முழுசாக கற்றுக்கல, ஏன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும். இல்லை, இப்போ இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு தன்னம்பிக்கை. இப்போது முதல் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு தற்காப்பு கலை எப்படி வந்து ஒரு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவனை எப்படி வந்து ஒரு வாழ்க்கைக்கு தேவையாக ஒழுங்குபடுத்துதோ, தற்காப்பு கலை கற்றுக்கிற ஒரு இடமும் வந்து ஒழுக்க மரியாதை சார்ந்த ஒரு இடமாக தான் அது இருக்குது. நாங்கள் வளர்ந்தது மாடக்குளம் ரவி மாஸ்டர் அப்படின்னா, திரைத்துறையில் ஒரு 400 படங்கள் சண்டை காட்சி அமைச்ச ஒரு ஸ்டன் மாஸ்டர். அவர் எங்களை நடத்தின வழி நடத்தின விஷயம், எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் ஒழுக்க மரியாதை. அதை தான் நான் வந்து, அது என்னுடைய மாணவர்கள் பொதுவாக அவங்க திரைப்படம் சார்ந்து இருந்தாலும் சரி, திரைப்படங்களுக்கு வெளியில் இருந்தாலும் சரி, பள்ளிக்கூட மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த ஒழுக்க மரியாதைன்ற முதல்ல சொல்லிக் கொடுத்தா அந்த விதையை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒழுக்க மரியாதைன்றது வந்து நிச்சயமாக வந்து சாய் தன்சிகா அவங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. அதில் மாற்றுக்கருத்தில் ஒரு இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் ஒரு தமிழ் பெண்மணி வந்து ஒரு சிறந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு
பக்கபலமாக இருக்கிறது அவங்களுடைய ஒழுக்கமும் மரியாதை தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நிச்சயமாக வந்து நம்ம ஒரு பெரியவங்களை மதிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த தற்காப்பு கலை மூலயமா தான் கிடைக்குது. நானும் இப்போ தான் என்னுடைய இன்றைக்கி லெவலில் நான் பல வருடங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். சினிமா ஃபீல்டில் நான் வந்து ஸ்டண்ட் இயக்குனர் இருக்கிறேன். தற்காப்பு கலை வந்து 33 வருஷமாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இப்படி இருந்தாலும் எனக்கு முன்னோர்களாக இருக்கிற எத்தனையோ மாஸ்டர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் இங்கே வணங்குறேன். நாம் ஒர்க் பண்ண எத்தனையோ மாஸ்டர், விக்ரம் தர்மாவிலேருந்து ஜூரத்ன மாஸ்டர்லேருந்து எல்லாருக்குமே, இப்போ எங்களோட ஸ்டன்ட் மாஸ்டர் வந்து மாடக்குளம் ரவிஹாசன் மாஸ்டர் வந்து அவர் இருந்த காலங்களில் அவர் சொல்லிக் கொடுத்த விஷயம்தான். மாஸ்டர், இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் வந்து சொசைட்டியில் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தேவைப்படுது. எந்த அளவுக்கு பெண்கள் வந்து சிலம்பமாக இருக்கட்டும் இல்லை எனி கைண்ட் எனி தற்காப்பு கலை, எந்த ஒரு விதமான தற்காப்பு கலை கற்றுக்கிறது எவ்வளோ அவசியம் மாஸ்டர்? ஏன்னா பெண்களை வந்து தற்காப்பை கலை கற்றுக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும், நாங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து தனியாக வந்து வேலைகளுக்கு போயிட்டு வராங்க. இல்லை, இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா இப்போ இருக்கிற பெண்கள் வந்து ஒரு காலத்தில் படிப்பு அளவே வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது. பெண்கள் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறது வந்து பெரிய விஷயமாக தெரிஞ்சுது. இன்றைக்கி வந்து அவங்க பல தரப்பட்ட உயர்கல்வி வரைக்கும் அவங்களுடைய சாதனை வந்து தொடர்ந்துருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் வலியுறுத்தி சொல்கிற ஒரே விஷயம், பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ஒரு தற்காப்பு அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். நான் நடுவில் கூட ஒரு இதுக்கான ஒரு நிகழ்ச்சி, என்னுடைய பாரம்பரிய தற்காப்புகளை சிலம்பம் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அறக்கட்டளையினோட சார்பாக ஒரு கிரேசி மோகன் சாரோட சேர்ந்து ஒரு நாடக நிகழ்ச்சி நடத்தணும். அது பெண்களுக்கான தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்படின்னு தான். ஏன்னா இங்கே பெண்கள் வந்து நிறைய பெண் விடுதலை பெண் முன்னேற்றம் நம்ம பேசியிருக்கிற இந்த காலகட்டத்திலையும் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதா அப்படின்னா சில இடங்களில் அது கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு வேணும், பெண்கள் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு ஒரு தற்காப்புகளை கற்றுக்கிட்டால் மட்டும் முடியுமா? இப்போது இந்தியாவில் எப்படி கரத்தை ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு புருஸ்லியோட படம் பார்த்து தான் இந்தியா முழுக்க கராத்தே கற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு தற்காப்பு கலை மாமன்னன் என்று சொல்லக்கூடிய புருஸ்லியோட படங்கள் வந்து ஒரு நம்ம இந்திய இளைஞர்கிட்ட அவ்வளோ தாக்கம் ஏற்படுத்தி, ஆரம்ப காலத்தில் வந்து கராத்தே ஆண்கள் மட்டும்தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்க, காலப்போக்கில் கராத்தேவை பெண்களும் கற்றுக்கிட்டாங்க. அப்போது இதுதான் இப்போ வந்து நம்ம இப்போ பார்க்குற விஷயமாக இது நினைக்கிறோம். ஆனால் இதே தமிழ்நாட்டில் புளிய முரத்தால் அடித்த பெண்மணி இருக்காங்க அப்படின்னும் போது, வீரமங்கை மெழுநாச்சாரெலாம் இப்படி வெள்ளையில் எழுத்து போரிட்ட வீரமங்கையில் இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் வீட்டுக்கு ஒரு சிலம்ப வீரர்கள் இருந்திருக்காங்க. அது பெண்ணாக கூட இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். ஆணுக்கு சரிசமமாக பெண்கள் சிலம்பக்கலை கற்றார்கள்னு நிறைய உதாரணங்கள் இருக்குது. சிலம்பக்கலை வந்து ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மன்னர்கள் காலத்தில் போர்க்கலையாக இருந்திருக்கு, வெள்ளையர்கள் ஆங்கிலேயருடைய படையெடுப்புக்கு பிறகு இது வீரக்கலையாக மாறியிருக்கு, இன்றைக்கி விளையாட்டாக மாறியிருக்கு. இந்த சிலம்பக்கலையை வந்து நாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புக்கு அவசியம் அப்படின்றது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, முதல் நாங்கள் இப்போ வந்து விளையாட்டாக மாறியிருக்கிற இந்த சிலம்பக்கலைக்கு வந்து நாங்கள் சொல்கிற முதல் கருத்து, சிலம்பக்கலை கற்பதனால் சிறுவர்களுக்கு ஞாபக சக்தி கூடுது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒரு 3 வயசில் நம்ம ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கணும் சின்ன குழந்தைங்களுக்குன்னு போது, ஹார்ட்டோட லங்ஸ் பெருசாகுதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. அவங்க ஸ்விம் பண்ணும்போது ஹார்ட்டோட லங்ஸ் பெருசாகுது அப்படின்னும் போது அவங்களோட ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிலம்பக்கலை கற்கிறதுனால நம்ம கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு அந்த மெமரி பவர், ஏன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி வேணும். அந்த ஆமாம் ஃபங்க்ஷன் கரெக்ட், நீங்கள் பாருங்க அவங்களுக்கு அதை பயிற்சி பண்ணதுனால அதை விளக்கம் அவங்களே சொல்கிறாங்க. ரெண்டு கையிலையும் நம்ம கம்பை சுற்றும் போது இதில் ஒரு டிஃப்ரெண்ட் மூமெண்ட், இதில் ஒரு டிஃப்ரெண்ட் மூமெண்ட் அப்படின்னு பண்ணும்போது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் சேம் டைம் ஒர்க் அவுட் ஆகும்போது நம்மளுடைய ஞாபக சக்தியும் நம்மளுடைய ஸ்டெமினாவும் இன்க்ரீஸ் ஆகும். முன்ன நடிக்கிறதுக்கும் இப்போ நான் டைலாக்ஸ் பேசுறதுக்கும் நிறைய ஞாபக சக்தி வருது. ஒரு பேஜை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணாலே நம்மளால சொல்ல முடியிற தன்மை வருது. கண்டிப்பாக கண்டிப்பாக சிலம்பம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ள அந்த மாற்றங்கள் இல்லை. இப்போ இவங்க சிலம்பம் பண்ணுறது படங்கள்லையும் ஸ்டேஜில், இப்போ வந்து இவங்க திரைப்படங்களில் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், நிறைய வந்து நாங்கள் சினிமாக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் எடுப்போம். பட் ஆனால் ரியலாக இப்படி பண்ணுவாங்களான்றது அவங்க எவ்வளோ ஸ்டேஜில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சீகா அவார்ட்ஸ்லேருந்து ஸ்டண்டினோட அந்த 50வது பொன் விழாவிலையும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சிலம்பம் அப்படின்றது வந்து வெறும் தற்காப்பு கலை மட்டும் அல்ல, நம் மனதை வலிமைப்படுத்துகிறது, உடலை வலிமைப்படுத்துகிறது, தன்னை தற்காத்து கொள்கின்ற திறன் அதனால் நம்மளுக்கு அதிகரிக்குது. இப்போ பெண்கள் வந்து இதை குறிப்பாக கற்றுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ பள்ளிகளில் வந்து இது கட்டாய விளையாட்டை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பள்ளிகளின் விளையாட்டை இது அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. தேசிய அளவிலும் பள்ளிகள் விளையாட்டை இது அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. இது உலக அளவில் வந்து சிலம்பம் வெவ்வேறு பேர்களில் வந்து விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இப்போது இந்த சிலம்பம் பெண்களுக்கு கற்றுக்கிறது ரொம்ப எளிதாக இருக்குது. ஏன்னா ஒரு கம்பெடுத்து சுற்றுற விஷயம் அப்படின்னும் போது இதில் முதல் விஷயம்
பார்க்குற எதிரிகளுக்கு வந்து இது ஒரு பயமுறுத்துகிற செயலாக இருந்தாலும் பெண்கள் அதை வந்து கம்பெடுத்து சுற்றுறது ஒரு மிக எளிதான ஒரு பயிற்சி அது. இப்போ யோகாசனம் எப்படி நம்ம பண்ணுறோமோ, யோகா கற்றுக்கிறதுக்கு மூலயமா நம்ம உடல் வலிமை எப்படி வருது, நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி கிடைக்குது, நோய்கள்லேருந்து நம்ம தற்காத்துக் கொள்கிறோம், இப்படி பல விஷயங்களை யோகாசனம் மூலயமா எப்படி பெறுகிறோமோ அதே போல தான் சிலம்பக்கலையின் மூலயமாக நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்திலேருந்து மன வலிமையிலேருந்து ஞாபக சக்தியிலேருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள திறன் வரைக்கும் கிடைக்கும். ஏன்னா இந்த சிலம்பக்கலையை வடிவமைத்து நம்மளுக்கு கொடுத்தவர் அகத்திய மாமுனிவர் என்று நூல்கள் வாயிலாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. பெண்கள் கட்டாயம் கற்க வேண்டிய ஒரு தற்காப்பு கலை சிலம்பம், இதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்முடைய தமிழர்களின் வீர வரலாறுக்கு பின்னால் பார்த்தோம்னா பெண்கள் முழுக்க முழுக்க சிலம்பங்களை கற்றிருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குது. அதனால தான் இப்போ இருக்கிற பெண்களுக்கு நான் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லி, இப்போ என்னுடைய பயிற்சி பள்ளியிலே வந்து இவங்க பயிற்சி பண்ணதுக்கு பிறகு இப்போ நிறைய ஒரு 50 பெண்கள் மேலே பயிற்சி பெற்றுக்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. நான் வந்து சிலம்பம் உலக அளவிலான சிலம்ப போட்டியில் நம்முடைய பெண்கள் அணி மட்டும் 16 தங்க பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். ஏன்னா உலகத்தில் ஒரு தலை சிறந்த பெண்கள் அணியாக வந்து சிலம்ப விளையாட்டில் பெண்கள் அணி சிறந்த அணியாக நம்ம அணி இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு நான் சிறப்பாக பயிற்சி கொடுக்கறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கற்றுக்கிட்டு போனதுக்கப்புறம் இவங்களுடைய சினிமாவில் இவங்க செஞ்ச அந்த சிலம்ப கலையிலேருந்து மற்ற தற்காப்பு ஸ்டண்ட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணுற கிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட லெவலை ஹைட்டே வேறு மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஒரு ஹாலிவுட்டில் இருக்கிற இவங்க பண்ணுற ஒரு அந்த ஸ்டண்ட்டுக்கு இணையாக பண்ணுறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது கூட இவங்க சொல்கிறது என்னென்னா நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்றது. இவங்க இன்னும் நிறைய தற்காப்பு கலைகளோட நுணுக்கங்களை கற்றுக்கணும், இன்னும் இதில் தொடர்ந்து இவங்க பயிற்சியில் இருக்காங்க. பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இவங்க வந்து நிறைய ஸ்டண்ட்டை பற்றியோ இல்லை தற்காப்பு கலை பற்றியோ நிறைய வந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னுடைய கிளாஸுக்கும் எனக்கும் இது பெருமையாக இருக்குது. இன்னும் அவங்க வந்து ஒரு நிறைய ஆக்ஷன் படங்கள் பண்ணணுன்றது என்னோடய விருப்பம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக அதுக்கான தேடலில் ஆரம்பித்தாச்சு, அமையணும். அது எப்பப்போ நடக்கணுமோ அது நடக்கும், பட் இந்த ப்ராக்டிஸ் எப்பவும் போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா சிலம்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டண்ட்டுக்குள்ளே கலந்துருக்கு நம்முடைய முன்னோர்கள். ஃபிட்னஸ், பாடி ஃபிட்னஸ், இது வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மெயின் ஃபிட்னஸோட விஷயம். அது இதுக்கப்புறம் தான் எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு. இல்லை இப்போது நம்ம ஆக்டிங் ஸ்கூல் நடத்துகிற சில பேர் வந்து இந்த சிலம்பத்தை வந்து வச்சு தான் ஆக்டிங்கை சொல்லி கொடுக்குறாங்கன்னு தகவல் இருக்குது. ஏன்னா சிலம்பத்தில் பாவலாக்கல்னு ஒரு பிரிவு இருக்குது. இந்த பாவலாக்கல் பண்ணும்போது அந்த நடிப்புக்கான ஒரு திறன் வந்து அதுக்குள்ளே அவங்க போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சிலம்பக்கலைக்கு இப்படிப்பட்ட பல விதமான பரிணாமங்கள் இருக்குது. சிலம்பக்கலையால் நம்ம எவ்வளோ வந்து பயனடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த சிலம்பக்கலை நாங்கள் கற்றுக் கொடுக்குறவங்களும் உங்களை மாதிரி கற்றுக்கிட்டவங்களும் அதை சொல்லும்போது அது மக்கள்கிட்ட போய் சேரும். இது இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பை வந்து நம்ம மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி.